நடிகர் சூர்யா இப்போ சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் தன்னோட 42வது படத்தில் நடிச்சிட்ருக்காரு. ரொம்பவே பிரம்மாண்டமாக 3D முறையில் 10 மொழிகளில் ரிலீஸ் ஆக இருக்க இந்த திரைப்படத்தோட மோஷன் போஸ்டரை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆனதில் இருந்து இப்போ வரைக்கும் எதிர்பார்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது சூர்யா 42 படத்து மேலே. விறுவிறுப்பாக நடந்துட்டு இருந்த இந்த படத்தோட முதல்கட்ட படப்பிடிப்பும் முடிவடைஞ்சிருக்கு. இந்நிலையில் இந்த படத்துக்கான டிஜிட்டல் உரிமையை வாங்குறதுக்கு இப்போவே செம போட்டி ஆரம்பிச்சிருக்கு. அமேசான், ஹாட் ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு இடையில் உச்சகட்ட போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தை எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே செம திட்டத்தில் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா படத்துக்கான மொத்த பட்ஜெட் பணமும் இந்த டிஜிட்டல் உரிமை மூலமாகவே கிடைச்சிடுற அளவுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு ஓடிடி நிறுவனங்கள் தயாராக இருக்காங்க. இதுவரைக்கும் சூர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே இந்த அளவுக்கு ஒரு வியாபாரம் நடந்ததே கிடையாது அப்படின்ற அளவுக்கு சூர்யா 42 திரைப்படத்தோட டிஜிட்டல் வியாபாரம் களை கட்டிக்கிட்டு இருக்கு. இதனால் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் உரிமையிலேயே அதிக காசு பார்த்துடணும், பல கோடிக்கு வியாபாரம் பண்ணிடணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காரு. எப்படி இருந்தாலும் இந்த படத்துக்கான உரிமையை வாங்கிடணும் அப்படின்ட்டு அமேசான் நிறுவனம் தான் அதிகமாக ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சமீப காலமாக பொன்னியின் செல்வன், நானே வருவேன் உட்பட பல திரைப்படங்களை வாங்கி ஒளிபரப்பிக்கிட்டு இருக்க அமேசான் நிறுவனம் மெகா பட்ஜெட்டில் உருவாயிட்டு இருக்க சூர்யா படத்தை கைப்பற்ற பல கோடிகளையும் வாரி இறைக்க முன் வந்திருக்காங்க. அதனால் இந்த திரைப்படம் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பீரியட் திரைப்படமாக உருவாயிட்டிருக்க இந்த திரைப்படத்தில் சூர்யாவோட கதாபாத்திரமும் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துற வகையில் இருக்குமா. மேலும் இந்த படத்தின் மூலமாக சூர்யாவோட மார்க்கெட்டும் உலக அளவில் உயரும் அப்படின்ட்டு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பேன் இந்தியா படம் இல்லைங்க, பேன் வேர்ல்டு படம்.